வணக்க நண்பர்களே, நீங்கள் பார்த்தன இருக்கிறது சூரிய டெக் சேனல். நான் சூர்யா. நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய மொபைல் வந்து நெட்டு மட்டும் ஆப்பில் இருந்தால் சரி, நம்ம வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தாலையும் பார்க்கலனாலையும் நம்முடைய நண்பர்கள் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறம்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் டிக் வந்து காட்டும். இந்த மாதிரி டபுள் டிக் காட்டிச்சேன்னா அவங்க வந்து நெட்டு வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருக்காங்க, ஆனால் வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு நம்ம மெசேஜை வந்து பார்க்கல, சும்மா தான் இருக்கான், இருந்தாலும் பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணும்போது டபுள் டிக் காட்டாமல் சிங்கிள் டிக் மட்டும் காட்டுற மாதிரி, அதாவது நம்ம நெட்டே ஆன் பண்ணி வச்சுருந்தா கூட அவங்களுக்கு வந்து சிங்கிள் டிக் மட்டும் காட்டுற மாதிரி எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணால் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பண்ணால் வந்து ஆளில் போட்டுருக்கீங்களானா இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணாலுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கடுத்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, அந்த ட்ரிக்கை பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் பண்ணும்போது நம்ம வந்து நெட் ஆன் பண்ணி வச்சுருந்தா அந்த மெசேஜ் சென்ட் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி அவங்களுக்கு வந்து டபுள் டிக் காட்டும், அது மூலமா நம்ம வந்து நெட் ஆன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. நம்ம வந்து நெட்டே ஆன் பண்ணி வச்சுருந்தா கூட அவங்க மெசேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சிங்கிள் டிக் மட்டும் காட்டிக்கிற மாதிரி எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்களேன்னா ஆப் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து டேட்டா யூசேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்களேனா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டு போஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு பின்னாடி உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ண அந்த டேப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் நெட்டே ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி ஒன்றும் ஆகாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் எடுத்து இவனுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணால் அவங்களுக்கு வந்து சிங்கிள் டிக் மட்டும் தான் காட்டும், டபுள் டிக் வந்து காட்டவே காட்டாது. இருந்தாலுமே உங்களுடைய மொபைல் வந்து நெட்டில் ஆனில் தான் இருக்கும். என்னடா இவன் வந்து நெட்டு கூட ஆன் பண்ணாமல் வச்சுருக்கான், ஒரு வேளை இவன் வாட்ஸ்அப்பே வரல, நெட்டு கூட ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நினச்சின்னு இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய மொபைல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நெட் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கீங்க, இருந்தாலுமே அவனுக்கு சிங்கிள் டிக் மட்டும் தான் காட்டும். சரி ஓகே, ஒரு மெசேஜுக்கு தானே டபுள் டிக் காட்டில், இன்னும் மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எத்தனை மெசேஜ் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து சிங்கிள் டிக் மட்டும் தான் காட்டும், நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலை வந்து நெட் ஆன் பண்ணி வச்சுருந்தாலுமே. இந்த ட்ரிக் மூலமா நீங்கள் வந்து எப்படி சிங்கிள் டிக் மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து காட்டிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து ஆளில் போட்டுக்கிட்டீங்களானா இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே நண்பா, இதே மாதிரி ஒரு நல்ல தகவல் உடனே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பை. We'll be right back.